திரு ரகு, நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல, நான் பொதுவா அப்படியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட், திரு ஜென்ராம் வந்து டிஎம்கே அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னாரு. பட் பத்திரிகையாளர்னாலே ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்டுட்டே இருக்கணும்ல, இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸ், வெதர் இட் இஸ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான் பத்திரிகையாளர்களை டிஃபைன் பண்ணுது. பத்திரிகையாளர்களுக்கு எப்படி நடக்கணும்ங்கற பாடம் எடுக்கணும்னா நம்ம தனியா எடுக்கலாம். அவரும் ஒரு பத்திரிகையாளரா நீண்ட காலமா இருக்காரு. இல்ல இல்ல, ஒவ்வொரு பார்வை இருக்கு. ரைட், நீங்க சொல்ல அவர் எதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். நம்ம பத்திரிகையாளர் பத்தியும் பேசுவோம். இல்ல இல்ல, நம்ம எல்லாருடைய இல்ல இல்ல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஸ்பிரிட் இல்லாம எஸ்டாப்ளிஷ்மென்ட்ல நீங்க எதை பார்க்கறீங்கங்கறத பொறுத்து அதிகாரம் அதிகமாக குவிந்து இருக்கக்கூடிய இடம் எது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்க அந்த விவாதம் அந்த விவாதம் நடத்துறா இருந்தாலும் நடத்தலாம் ரகு, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய விவாதமா அதுதான் இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. இல்ல, நீங்க திரு கல்யாண சுந்தரத்துக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் குடுக்கலன்னா அவர் முதல்ல பேசின ஒரு 50% வந்து எனக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் பேசின மாதிரி இருந்தது எனக்கு. அவர் வந்து அவருடைய டிஃபென்ஸ் வந்து ஃபார் ஆல் விஜய், விஜய் வந்து என்ன சொன்னாரு, அவர் அவருடைய அவருடைய பேச்சு அறிக்கை எல்லாத்துக்கும் வந்து அவரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி இருந்து. நீங்க இப்ப வந்து விஜய்க்கும் தெரியுங்க, இது வந்து 2026 வந்து 1977 கிடையாது, 1983 கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு எக்ஸப்ஷனலிசம் வேணும். அதாவது நாங்க ஊழல்னு சொல்றோம் அல்லது வந்து இப்ப இருக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் கோக்கு ஒரு மாற்றம்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நான் தான் அந்த மாற்றம்ங்கிறது சொல்ல விரும்புவாரு. ஏன்னா பிரஷர் அவருக்கு இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப 2026 யார் மேலங்க பிரஷர்? டிஎம்கே வந்து அவங்க வந்து இப்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அது வந்து வரலாறு சொல்லுது. 1971 அப்புறம் அவங்க பேக் டு பேக் ஜெயிச்சதே கிடையாது தமிழக வரலாற்றுல. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பேக் டு பேக் விக்டரிஸ் வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, திமுகவுக்கு கிடைக்கல ஆஃப்டர் 71. அதனால அவங்க நல்லா அச்சீவ் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. அந்த அதுவே அவங்களுக்கு பதற்றமா தான் இருக்கும். ஏன்னா 1996 to 2001 வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் டிஎம்கே கொடுத்தது, எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்ல. 91 to 96 ஜெயலலிதா அவருடைய ஆட்சிக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நினைச்சே அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்க. பட் என்ன நடந்தது, இந்த கூட்டணிகள்லாம் அந்த ஈக்குவேஷன் மாறினதுனால 2001 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இதுதான் தமிழக வரலாறு. சோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் சேதாரம் வந்தா கூட அது நேச்சுரல் நினைப்பாங்க. வரலாறு வந்து நீங்க சொல்றது நம்ம இருக்குல்ல ட்ராக் ரெக்கார்டு. ஆனா இரண்டாவது முறையாகவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் வரலாறு தான் இந்தியால. 2014 இல்ல இல்ல சொல்றேன், தேர்தல் வரலாறுனா எல்லா வரலாறும் வரும் இல்லையா? இப்ப அங்க வர்ற மாதிரியான ஒரு என்ன இருக்கு, டிவைடட் அப்போசிஷன் இல்ல வீக்கர் அப்போசிஷன், ஏதோ ஒரு காரணம் வருது இல்லையா? அதனால உங்களுக்கு அனலிஸ்டா கேக்குற ஒரு கேள்வியே, விஜய் வந்து தமிழக முதல்வர் ஆகிறதுக்காக தான் முயற்சி பண்றாரு தவிர பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யல. சார், நீங்க சொன்னது என்னன்னா தமிழ்நாடு தேர்தல் களத்துல திமுக வரலாறுன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அந்த வரலாறுகள் எல்லா நாளையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா, மாற்றங்கள் இருக்கேன்னு நான் இந்திய உதாரணத்தை சொன்னேன். இங்கேயே 3 தேர்தல் அவங்க தொடர் வெற்றியும் பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு வரலாறு தானே. திருப்பறதுக்கான சாத்தியம் தான் அதிகமா இருக்குது. விஜய் வந்து முதல் எலெக்ஷன், அதுல வந்து தன்னுடைய கட்சிக்கு என்ன செல்வாக்கு, தனக்கு என்ன செல்வாக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதை தான் அவர் விரும்புவார். அதுதான் வந்து, ஏன்னா அவர் இஸ் நாட் இன் அ ஹரி. அப்கோர்ஸ் அவர் வந்து தோல்விகளை அதிகம் பார்க்கல ஆஃப் லேட். ஆரம்ப கட்டத்தில் அவரோட கெரியர்ல நிறைய படங்கள் தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கலாம். இப்ப படம் சுமாரா இருந்தாலும் ஓடக்கூடிய ஒரே நடிகர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மாற்றுக்கருத்து இல்ல, அது எல்லாருக்கும் இல்லாத அட்வான்டேஜ் இருக்கு. பட் அவருடைய அரசியல வந்து எது முடிவு பண்ணும் நான் நினைக்கிறேன்னா தோல்வியை எதிர்கொள்ளும் மனப்பாங்கு, அவருடைய மன வலிமை. ஏன்னா சினிமால அவர் ரீசெண்டா தோல்வியை பார்க்கல, அரசியல்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சக்சஸ் உடனே வந்துடாது. எம்ஜிஆருக்கு என்டிஆருக்கு கிடைச்ச மாதிரி இப்ப சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது அவரும் அறிஞ்சிருப்பார். அதனாலதான் அந்த பொதுக்கூட்டத்துல கூட்டணியில பங்கு ஆட்சியில பங்குன்னு சொன்னார். பட் அது அவர் மீன் பண்ணது இவரை சீனியர் பார்ட்னரா லீடரா ஏத்துக்கிற கட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக, அப்புறம் வந்து டிஎம்டிகே, ஈவன் பிஎம்கே, இவங்கெல்லாம் வந்து ஜூனியர் பார்ட்னரா அந்த அலையன்ஸ்ல வரல. காங்கிரஸ் அவங்க கூட எடுத்துக்கிட்டீங்க.
சோ அவங்க எல்லாம் கூட வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு சிக்னல் ஆயிருக்கலாம். குடும்ப அரசியல்ல காங்கிரஸ் வருமே? ஆமா ஆமா வரும். இல்ல அவங்க வந்து சீனியர் பார்ட்னரா இருக்க அவங்களுக்கு சான்ஸ் இல்ல. இல்ல விஜயோட அவரோட கொள்கைப்படி அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல அவங்க இப்ப குடும்ப அரசியல் அப்படிங்கறதையும் அவர் எதிர்க்கிறதுனால அது ஒரு சிக்கலா வராதா? தேசிய அளவுல பாஜக சொல்லுது, அரசியல் அவங்க கன்வீனியன்ஸ்க்காக சொல்லிப்பாங்க. ஊழல்னு சொன்னா ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஏடிஎம்கே ஊழல் பண்ணலையா அவங்க தலைவர் வந்து ஜென்ராம் சொன்ன மாதிரி அவங்க வந்து கோர்ட்டாலேயே வந்து தண்டிக்கப்பட்டவங்க, அப்ப அவங்க அந்த கணக்குல வரமாட்டாங்களா? பட் இதுல முக்கியமான விஷயம் பாக்கணும், ஆஸ் ஆஃப் நவ் ஏடிஎம்கேட கூட்டணி இல்லாத போது கூட்டணியை எழுதுவது மடைமாற்றம் செயல்றாங்க. பட் ஃபியூச்சர்ல இருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல இன்றைய தினத்தில் அப்படின்னா திரு ஐயநாதன் கூட வாய்ப்பு ஏடிஎம்கே இப்ப 2026ல டெஃபினட்டா அவங்க ஆட்சியில இருக்கணும், அந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும், இன்னும் வலுவா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அந்த 5 இயர்ஸ் தான் அவங்க ஃபார் 5 இயர்ஸ் டு பி இன் தி அப்போசிஷன் பார்ட்டி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அந்த ஒரு போராட்டம் பண்றது அல்லது வந்து நம்ம வெற்றி பெற்றே தீர வேண்டும்ங்கிற இடம் திமுக அதிமுகவுக்கு தான் இருக்கு. திமுக அவர் எதிர்க்கிறாரு, அதிமுக இல்லை. திமுக வந்து 13 வருஷம் எம்ஜிஆர் இருக்கிற போது எதிர்கட்சியா இருந்துட்டாங்க. They have got the infrastructure, the temperament to remain in opposition. ADMK அது இருக்கா இப்போ வந்து? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அது இல்ல, இப்ப இருந்து இப்ப வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒரு சாமானியர் வந்து தலைவரா இருக்காரு. முன்னாடி வந்து அதாவது வழி நடத்துற ஒரு தலைவர் இல்ல, வழி படுற ஒரு தலைவர். இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ அந்த பிம்பம் இல்லாதவர்ங்கிறதுனால மேபி நடத்தலாம். சோ அது பிரஷர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே மேல இருக்கு. அதனால இந்த இந்த அலையன்ஸே ரூல் அவுட் பண்றாங்கன்னு வச்சுங்க கார்த்திகேயன், கார்த்திகே செல்வன். அது வந்து அதையே இப்ப சொல்லணும், இது வந்து ஒரு செஸ் மாதிரி தானே. கீப் எவரிஒன் கெஸ்ஸிங் ரைட். இப்ப ரூல் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்னும் காலம் இருக்கு. இப்பவே அதுக்கான ஒரு ஒபினியன் ஏன் தரணும் அப்படிங்கறீங்க? நீங்க இன்னும் சொன்னீங்க அரசியல்ல பேசுறது மட்டும் இல்ல பேசாததும் சொன்னீங்க. இப்ப பாருங்க, இப்ப திமுக பத்தி, ஆட்சியில் இருக்கிற திமுக பத்தி எல்லாத்தையும் பேசுறதை விட எல்லாரும் அவர் இவரோட கூட்டணி போவாங்களா, பிஜேபியோட கூட்டணி போவாங்களா, இவங்க அங்க போவாங்களா, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. கமலஹாசன் வந்தபோது என்ன நடந்தது? டிஎம்கே சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க அவர் பிஜேபியோட பி டீம். நாங்க திரு ஸ்டாலின் அவரை பத்தி நாங்க வந்து கருத்தை தெரிவிக்க மாட்டோம்னாரு. அதெல்லாம் ஒரு கட்சியானாரு. இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மய்யத்தை ஒரு பெரிய கட்சியா வந்து அங்கீகரிச்சு அதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க போறாங்க, அவ்வளவு வாழ்த்து சொல்றாங்க, அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அரசியல் பாக்குறமே அவரும் டிவி எல்லாம் உடைச்சாரு. அது இப்ப எல்லாம் ரெண்டு பக்கமும் வந்திருக்குல்ல. சொன்னது யாரு? டிஎம்கே. நான் திரும்பி சொல்ல என்னன்னா, அதுதான் சொல்றேன், அந்த பக்கம் அவரு டிவி எல்லாம் உடைச்சாரு டார்ச் லைட்ல, அப்ப திரும்பி அவரு இருக்காருன்னு சொல்ல வர. இது எல்லா கூட்டணிகளும் நடந்திருக்குது, அதிமுகவுக்கு வந்து கட்டாயம் தேர்தலை வென்றாக வேண்டும் ஒரு இடம் இருக்கு. அதனால அவங்க தான் இன்னைக்கு வந்து கூட்டணி பத்தி கவலை பண்ணும். விஜய்க்கு அப்படியான எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறேன். எப்படி பாக்கலாம் சார்? இன்னைக்கு அறிக்கை விட்டது விஜயா, அவருடைய கட்சி பொதுச்சாளர் மடைமாற்றம் என்ற விஜய் குற்றச்சாட்டும் திருப்பி போடுறதுனால நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விளக்கம் தான் சொல்றேன், நானும் உங்களுக்கு தான் விளக்கம் சொல்றேன். கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இந்த செய்தி குறிப்பு வெளியிடப்படுகிறது. எல்லா அறிக்கை எப்போதுமே அப்படித்தான் சார், அதுதான் முதல் அறிக்கை.